இன்று நாம் விண்வெளியில் எடுக்கப்பட்ட கோள்களின் உண்மையான படங்களை part 2 பார்க்க போகிறோம். part 1 பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி part 1 பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ பாருங்க. அடுத்த நண்பர் இவர் வந்து ராணுவத்தில் இருக்காரு நண்பர். ஓகே, இவர் பண்ணி எத்தனை நாள், நீங்களே சொல்லுங்க, எத்தனை நாள் ஆகுது? 10 ஆகுதுங்க. நல்லா வந்துட்டு இருக்குது. எப்படி தோற்றம் சேஞ்ச் ஆகுது? சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு. ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஃபீல் இருக்குல்ல, ஐயோ ஃபீலிங் இருந்தது. இப்போ பண்ணிட்டு பின்னாடி 10 தான் ஆகுது பாருங்க, முடி நல்லா வந்துட்டு. நல்லா வந்து பார்க்கலாம், பார்க்கலாம். ஓகே, பூமியில் இருந்து சுமார் 547 கிலோமீட்டர் உயரத்தில் இருந்து கொண்டு ஹபிள் டெலஸ்கோப் எடுத்த பிரமிப்பான படத்தை பார்க்கலாம் வாங்க. இதோ இந்த படம் பார்க்கும்போது இது அனிமேஷன் செய்யப்பட்டது போன்றுதான் தோன்றும். நான் கூட இந்த படத்தை உண்மையாக எடுக்கப்பட்டது என்று முதலில் நம்பவே இல்லை. ஆனால் இது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த ஆச்சரியமான மிக அழகிய படம் என்பதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம். சரியாக பூமியிலிருந்து 136 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் சனிக்கோள் இருந்தபோது June 20, 2019 அன்று ஹப்பிள் வைட் ஃபீல்ட் கேமரா 3 இதோ இந்த படத்தை எடுத்தது. இந்த படத்தையும் பாருங்கள். இதில் சனிக்கோளை சுற்றி 6 இருப்பதை நாசா மற்றும் ESA-வின் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் 2018 படம் பிடித்திருப்பதை நன்றாகவே பார்க்க முடியும் பாருங்கள். மீண்டும் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் சனிக்கோளை சுற்றியுள்ள வளையத்தில் ஒரு பெரிய விரிசல் கேப் இருப்பதை நன்றாக பார்க்க முடிகிறது பாருங்கள். இந்த கேப் கிட்டத்தட்ட 4800 கிலோமீட்டர் அகலத்திற்கு ஏ மற்றும் பி ரிங்ஸை பிரிக்கிறது. இந்த விரிசலை தான் காசினி டிவிஷன் என்பார்கள். 1675 ஜியோவனி கசினி என்பவர்தான் தனது 2.5 ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப் வைத்து இந்த பிரம்மாண்ட கேப்பை கண்டுபிடித்தார். சுமார் 136 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு கிரகத்தை, அதிலும் அந்த கிரகத்தை சுற்றிலும் இருக்கும் ரிங்ஸில் உள்ள ஒரு விரிசலையே சுமார் 345 வருடங்களுக்கு முன்பே இவர் கண்டுபிடித்தார் எனும் பொழுது உண்மையில் பிரமிப்புதான். இதோ இந்த படத்தையும் பாருங்கள். இது 2018 ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் எடுத்த ஆகச் சிறந்த படம். இந்த படம் எடுக்கும் பொழுது பூமியிலிருந்து யுரேனஸ் கிரகம் கிட்டத்தட்ட 290 கோடி கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கும். இந்த தூரத்தில் இருந்த யுரேனஸை ஹப்பிளும் படம் பிடித்தது. இந்த படத்தின் சிறப்பே யுரேனஸின் நார்த் போல் வட துருவத்தில் தென்படும் பிரைட்டான பிரம்மாண்ட கிளவுட் கேப் தான். இதோ இந்த பகுதி தான். சுமாராக 290 கோடி கிலோமீட்டர் தூரம் இருந்தும் கூட யுரேனஸின் வட துருவத்தில் உள்ள கிளவுட் கேப் மிக தெளிவாக பார்க்க முடிகிறது எனும் பொழுது உண்மையில் ஆச்சரியம்தான். இதன் ஆச்சரியம் இதைவிட சிறப்பு 1977 அனுப்பப்பட்ட Voyager 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் தொடர்ந்து பயணம் செய்து 1986 ஜனவரி 18 அன்று யுரேனஸை நெருங்கியது. அப்பொழுது 1000 படங்களை பிடித்தது. அதன் பின் பூமிக்கும் அந்த படங்கள் அனுப்பப்பட்டது. அந்த படங்களில் ஒரு படம்தான் இதோ இந்த படம். இந்த படத்தில் யுரேனஸின் ரிங்குக்கு அருகில் 3 புதிய நிலாக்கள் இருப்பதை கண்டுபிடித்ததுதான் பிரமிப்பிலும் பிரமிப்பு. இந்த படம் எடுக்கப்பட்ட போது யுரேனஸில் இருந்து சுமார் 81,500 கிலோமீட்டர் தொலைவில் Voyager 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இருந்தது. அடுத்து Voyager 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் தொடர்ந்து பயணம் செய்து June 5, 1989 நெப்டியூனை நெருங்கியது. கிட்டத்தட்ட நெப்டியூனிலிருந்து வெறும் 5000 கிலோமீட்டர் இடைவெளி விட்டு இருந்தது Voyager 2 ஸ்பேஸ் கிராஃப்ட். இதோ இந்த படத்தையும் பாருங்கள். மேலே பிரம்மாண்டமாக இருப்பது நெப்டியூன் கிரகம், கீழே இருப்பது அதன் நிலா ட்ரிட்டன். Voyager 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இந்த படத்தையும் எடுத்தது. நெப்டியூனை படம் பிடித்துவிட்டு 3 கழித்து தான் கீழே உள்ள ட்ரிட்டன் நிலா படம் பிடிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நெப்டியூனின் 5 புதிய நிலாக்கள் மற்றும் 4 வளையங்கள் ரிங்ஸ், அதன் பின்பு நெப்டியூனில் வீசும் பிரம்மாண்ட பூமி செய் சூறாவளி கிரேட் டார்க் ஸ்பாட் என பல அதிசய படங்களை தொடர்ந்து எடுத்து அனுப்பியது. இதோ இந்த படம் 1994 எடுக்கப்பட்டது.
இந்த படத்தில் அங்கு மாறும் வெதர் கண்டிஷன்ஸ் தெல்ல தெளிவாக தெரிகிறது பாருங்கள். முதல் படம் சரியாக 1994 அக்டோபர் 10 அன்றும், இரண்டாவது படம் அக்டோபர் 18 அன்றும், மூன்றாவது படம் நவம்பர் 2 அன்றும் எடுக்கப்பட்டது. ஒரு சில நாட்களிலே அங்கு மாறும் வளிமண்டலத்தின் வானிலையை ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பின் படம் மிக தெளிவாக காட்டுகிறது பாருங்கள். இந்த படம் எடுக்கப்பட்ட போது நெப்டியூன் பூமியிலிருந்து சுமார் 450 கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. அடுத்து பார்ட் 3 தான், மூன்றாம் பாகம் மிக விரைவில். அதில்